கடவுள் என்று ஒன்று உண்டா என்று கண்டறிய நம்பிக்கையும் அதற்கு எதிர்மறையான அவநம்பிக்கையும் தடையாகவே உள்ளன. எனவே அவற்றை முதலில் விலக்கி வைத்துவிட்டு இந்த கேள்வியை அணுக வேண்டும். நம்பிக்கையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டால்தான் இந்த விஷயத்தை மனம் உற்று நோக்க முடியும். ஏனென்றால் நம் மனத்தின் கண்ணை நம்பிக்கை என்னும் திரை மூடி உண்மையை சரியாக நோக்க முடியாதபடி செய்துவிடும். அதேபோல் அவநம்பிக்கையும் நம் கவனிப்பை தடுக்கும். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா நம்பவில்லையா என்பதில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. உங்கள் கடவுள் நம்பிக்கை என்பது நீங்கள் வயக்கப்பட்டிருப்பதன் விளைபொருளேயாகும். இதை புரிந்து கொண்ட பின் கடவுள் உண்டா என்ற கேள்விக்கு ஒரு புதிய அர்த்தம் பிறக்கிறது. கடவுள் என்ற சொல் கடவுள் அல்ல, அது வெறும் வார்த்தைதான். அந்த வார்த்தை நிஜக்கடவுள் ஆகிவிட முடியாது. கடவுள் என்ற வார்த்தையும் அதன் தொடர்புடைய சம்பிரதாயம், பூசைகள், கோட்பாடுகள், உணர்வுபூர்வமான அனுபவங்கள் போன்றவற்றை விலக்கி வைத்த பின்னரே இந்த கேள்விக்குண்டான பொருளை உற்று நோக்க முடியும். கடவுள் என்ற வார்த்தை எந்த ஒரு நிஜமான பொருளையும் சுட்டி காட்டுவதாக இல்லாததால் அச்சல் பலரால் பலவிதமாக கற்பனை செய்யப்பட்டு தத்தம் கலாச்சாரத்துக்கேற்ப உருவகப்படுத்தப்படுகிறது. மதவாதிகள் கோவில், சிலை மற்றும் புனித நூல்களைக் கொண்டு தாங்கள் உருவாக்கிய இந்த கற்பனையை தாமே வழிபடுகின்றனர். அறிவாளிகள் என்று தம்மை சொல்லிக் கொள்பவர்களோ தங்கள் கோட்பாடுகளை பெரிதென நம்பி போற்றுகின்றனர். கடவுள் என்ற வார்த்தையும் அந்த சொல்லால் தோற்றுவிக்கப்படும் உருவகமும் வெறும் கற்பனையே என்றால் புனிதம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. கற்பனைகளெல்லாம் நீங்கினால் கிடைக்கும் தெளிவில் உள்ளதை உள்ளபடி காண முடியும். அந்த நிலையில் நான் என்ற நினைவு அறவே நீங்கி அன்பு மட்டுமே இருக்கும். அத்தகைய கற்பனையற்ற தெளிவையே புனிதம் எனலாம். அதையே கடவுள் அல்லது மற்ற பிற சொற்களால் குறிப்பிடலாம்.